பாடல்களின் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்ப்பதற்காகவே இந்த வடக்கு மண்டல மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கழக கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் நடத்துகிற நேரத்தில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒளிமிகுந்த ஊர்ல உங்கள் முகங்களெல்லாம் பார்க்கிற நேரத்தில் உதய சூரியனை பார்ப்பது போலவே தோன்றுகிறது. தினமும் காலையில் சூரிய ஒளியை பார்க்கிறப்போ என்ன மாதிரியான உற்சாகம் ஏற்படுமோ அதே மாதிரியான உற்சாகம்தான் உங்களை பார்க்கிறப்பவும் ஏற்படுகிறது. உற்சாகம்னு சொல்றதை விட புதியதொரு உணர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுதுன்னு சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க, ஒரு வாரம் முழுக்க ஓய்வில்லாமல் உழைச்சாலும் அடுத்த நாள் கழக உடன்பிறப்புகளோடு இருக்க போகிறோங்கிற எண்ணம் வந்துட்டால புதுசா ஒரு எனர்ஜி வந்துடும். ஏன்னா நீங்க தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த பாச பிணைப்ப உடன்பிறப்பே என்ற ஒரே ஒரு சொல் மூலமா உருவாக்கி கொடுத்தவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர் கலைஞர் அவர்கள். திருவண்ணாமலையும் தெய்வமும் போலதான் திருவண்ணாமலையும் திமுகவும் யாராலும் பிரிக்க முடியாது. பல்வேறு வரலாற்றை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஒன்று ரெண்டை மாத்திர நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய கழகம் உருவான அன்று நடந்த முதல் பொதுக்கூட்டத்தில் 1451 ரூபாய் வசூலாச்சு. எவ்வளவு? 1451 ரூபாய் வசூலாச்சு. அதுல 100 ரூபாய இதே திருவண்ணாமலையை சார்ந்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாவு சண்முகம் அவர்கள் வழங்கினது. அந்த 100 ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 தேர்தலில் அப்போதான் முதன் முதலாக நாம் தேர்தலில் போட்டியிடுகிறோம். அந்த தேர்தலிலே 15 பேர் வெற்றி பெற்றோம். அந்த 15 பேரில் 3 பேர் இந்த மாவட்டத்துக்காரங்க. முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அந்த 2ல் 1 திருவண்ணாமலை தொகுதி. சட்டமன்றத்திற்கு அந்த 15 பேரில் 3 பேர், ஒன்று பாவு சண்முகம், 2 பி எஸ் சந்தானம், 3 கலம்பூர் அண்ணாமலை. நாடாளுமன்றத்திற்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அல்லவா, அவர் யார் என்று கேட்டால் இரா தர்மலிங்கம். இன்னைக்கும் அவங்க பேரை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நம்முடைய பாவுசாவர்களுக்கும் இரா தர்மலிங்கம் அவர்களுக்கும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய வேலூருடைய சீரிய முயற்சியோடு மாவட்ட கழகத்தின் சார்பில் 100 விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். 1963 அண்ணன் துரைமுருகன் அவர் சொன்னது போல திமுகவிற்கு திருப்புமுனை தந்தது திருவண்ணாமலையுடைய இடைத்தேர்தல் தான். அப்ப ஆளுங்கட்சியினுடைய
வேட்பாளர் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சி நம்முடைய வேட்பாளர் பவுல்ஸ் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு திருவண்ணாமலை கூடத்த வெற்றி தான் 1967 நாம் ஆட்சி அமைக்க அடித்தளமாக அமைஞ்சது. அதேபோல் 2021 தேர்தலில் வெற்றிக்கு அடித்தளம் அமைச்சது. வரவேற்பு உரையாற்றுகிற போது வேலுவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணத்தை இதே திருவண்ணாமலையில் இருந்துதான் நான் தொடங்கினேன். அதற்கு பின்னால் தொகுதி தொகுதியாக போய் கோரிக்கை மனுக்களை வாங்கினேன். உங்கள் கவலைகளை, கோரிக்கைகளை, எதிர்பார்ப்புகளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆட்சி அமைஞ்சதும் 100 நாள்ல தீர்வு காண்பேன்னு சொன்னேன். ஸ்டாலின் கிட்ட மனு கொடுத்தா நிச்சயமா நிறைவேறுங்கிற நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான மக்கள் மனு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் வெள்ளம் போல அன்றைக்கு மக்கள் திரண்டாங்க. அன்றைக்கு வெற்றி தீபத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதற்கு அடித்தளம் அமைச்ச ஊர்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த பாக முகவர்களின் வடக்கு மண்டல மாநாட்டை எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் அருணாச்சலம் நகர்ல கலைஞர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய திடல்ல நடத்தி காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஏவா வேலு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதையும் யாரும் ஏவாமலையே செய்யக்கூடியவர் வேலுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டினார். திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், மதுரையில கலைஞர் நூலகம், சென்னை பல்நோக்கு கலைஞர் பெயரா 100 ஆண்டு பல்நோக்கு மருத்துவமனை, இதெல்லாம் எப்படியெல்லாம் அமையணும்னு நான் விரும்பினேனோ அதே மாதிரி அழகோடும் கம்பீரத்தோடு அமைச்சவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய வேலுவர்கள். கழகத்தோட விழா வேந்தன்னா அது வேலுதான்னு திருவண்ணாமலை கலைஞர் சிலை திறப்பு விழாவில் நான் சொன்னேன், மறந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அவரோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடிய ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு கழகத்தின் சார்பிலும் தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த மார்ச் 22 அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினோம். அதிலிருந்து நம்முடைய தேர்தல் பணிகளை நாம் தொடங்கிட்டோம். தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டிகளை அமைச்சிருக்கிறோம். இதோட 4 வாக்குச்சாவடிய முகவர்கள் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இன்னும் 1 மிச்சம் இருக்கு, சென்னை மண்டலம் அது மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் BLA2 நியமிக்கப்பட்டாங்க. கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் உள்ள நம்முடைய இயக்கத்தில் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கிற அடையாள அட்டை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை பெற்றிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுக்கான வகுப்புகள் காலை முதல் மாலை வரைக்கும் நாங்கள் வர்ற வரைக்கும் நடந்திருக்கு. வாக்குச்சாவடி பொறுப்பாளருடைய கடமைகளும் பணிகளும் என்ன என்ற அந்த தலைப்பில் நம்முடைய கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களை உறுப்பினர் NR இளங்கோ அவர்கள் பேசியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நம்முடைய அருமை செயல் வீரர் நந்தகுமார் அவர்கள் இங்கு உங்களுக்கு விளக்கியிருக்கிறார்.
சமூக வலைத்தளங்களின் பயன்பாடும் செயல்படுத்தக்கூடிய முறை என்பதை பற்றி நம்முடைய அருமை தம்பி எஸ் கே பி கருணா அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். கழகத்துடைய வரலாறு, அடிப்படை கொள்கைகள், திராவிட இயக்கத்துடைய கோட்பாடுகள், நவீன தமிழ்நாட்டை நாம் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கான முயற்சிகள் என்ன, திராவிட மாடல் ஆட்சி ஆகியவை குறித்த அடிப்படை தகவல்கள் எல்லாம் நம்முடைய பேரன்பிற்குரிய திண்டுக்கல் லியோன் இவர்களும் அதேபோல மருத்துவர் ஏழன் அவர்களும் உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்க மூலமாக கொள்கை வழிகாட்டுதலும் தேர்தல் பயிற்சியும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சு நீங்க செயல்படணும். இதெல்லாம் இந்த தேர்தலுக்காக மட்டும் இல்லை, எல்லா தேர்தலுக்கும் பயன்படுத்த வேண்டிய பணிகள் தான். திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு, தருமபுரி கிழக்கு, தருமபுரி மேற்கு, கள்ளக்குறிச்சி வடக்கு, கள்ளக்குறிச்சி தெற்கு, கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம் வடக்கு, விழுப்புரம் தெற்கு ஆகிய மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் இங்கு கூடியிருக்கீங்க. உங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அழைச்சிட்டு வந்திருக்கிறார்கள் யார், மாவட்ட செயலாளர்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் உங்களையெல்லாம் இங்கே அழைத்து வருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள், துணை நின்றிருக்கிறார்கள். அமைச்சர் ஏவா வேலவர்கள், அமைச்சர் காந்தி, அமைச்சர் மஸ்தான், தா உதயசூரியன், நந்தகுமார், புகழேந்தி, தடங்கம் சுப்பிரமணி, ஒய் பிரகாஷ், தேவராஜு, வசந்தன் கார்த்திகேயன், தரணிவேந்தன், மதியழகன், பழனியப்பன், இவர்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தை நான் தலைமை கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களான நீங்க தான் உங்க வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு முழு பொறுப்பாளர். வாக்குச்சாவடி பொறுப்பாளர் தான் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களை நம்பித்தான் 40 நமதே, நாடு நமதே என்று கம்பீரமாக நான் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களை திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.